சங்கீதம் 50 ஒன்றிலிருந்து கடைசி வரைக்கும், சங்கீதம் 50 ஒன்றிலிருந்து கடைசி வரைக்கும் வாசிக்கலாம். வல்லமையுள்ள தேவனாய கர்த்தர் வசனித்து சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் உள்ள பூமியை கூப்பிடுகிறார். பூரண வடிவுள்ள சியோனிலிருந்து தேவன் பிரகாசிக்கிறார். நம்முடைய தேவன் வருவார், மௌனமாயிரார். அவருக்கு முன் அக்கினி பட்சிக்கும், அவரை சுற்றிலும் மகா குசல் கொந்தளிப்பாயிருக்கும். அவர் தம்முடைய ஜனத்தை நியாயம் தீர்க்க உயர இருக்கும் வானங்களையும் பூமியையும் கூப்பிடுவார். பழியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்த வான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார். வானங்கள் அவருடைய நீதியை அறிவிக்கும். தேவனே நியாயாதிபதி, என் ஜனமே கேள், நான் பேசுவேன். இஸ்ரவேலே, உனக்கு விரோதமாய் சாட்சியிடுவேன். நானே தேவன், உன் தேவனாய் இருக்கிறேன். உன் பழிகளின் நிமித்தம் உன்னை கடிந்து கொள்ளேன். உன் தகன பழிகள் எப்போதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. உன் வீட்டிலிருந்து காளைகளையும் உன் தொழுவங்களிலிருந்து ஆட்டுக்கடாக்களையும் நான் வாங்கிக் கொள்வதில்லை. சகல காட்டு ஜீவன்களும் பருவதங்களில் ஆயிரம் ஆயிரமாய் திரிகிற மிருகங்களும் என்னுடையவைகள். மலைகளில் உள்ள பறவைகள் எல்லாம் அறிவேன். வெளியில் நடமாடுகிறவை எல்லாம் என்னுடையவைகள். நான் பசியாய் இருந்தால் உனக்கு சொல்லுவேன். பூமியும் அது நிறைவும் என்னுடையவைகளே. நான் எருதுகளின் மாம்சம் புசித்து ஆட்டுக்கடாக்களின் ரத்தம் குடிப்பேனோ? நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். தேவன் துன்மார்க்கனை நோக்கி, நீ என் பிரமாணங்களை எடுத்துரைக்கவும் என் உடன்படிக்கையை உன் வாயினால் சொல்லவும் உனக்கு என்ன நியாயம் உண்டு? சிச்சையை நீ பகைத்து என் வார்த்தைகளை உனக்கு பின்னாக எரிந்து போடுகிறாய். நீ திருடனை காணும் போது அவனோடு ஒருமித்து போகிறாய். விபசாரரோடும் உனக்கு பங்குண்டு. உன் வாயை பொல்லாப்புக்கு திறக்கிறாய், உன் நாவு சர்ப்பனையை பிணைக்கிறது. நீ உட்கார்ந்து உன் சகோதரனுக்கு விரோதமாய் பேசி உன் தாயின் மகனுக்கு அவதூறு உண்டாக்குகிறாய். இவைகளை நீ செய்யும் போது நான் மௌனமாய் இருந்தேன். உன்னை போல் நானும் இருப்பேன் என்று நினைவு கொண்டாய். ஆனாலும் நான் உன்னை கடிந்து கொண்டு அவைகளை உன் கண்களுக்கு முன்பாக ஒவ்வொன்றாக நிறுத்துவேன். தேவனை மறக்கிறவர்களே, இதை சிந்தித்துக் கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் நான் உங்களை தீரி போடுவேன். ஒருவரும் உங்களை விடுவிப்பதில்லை. ஸ்தோத்திர பலியேறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்கிறார். ஆமேன், 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 ஆமேன். பதினைந்தாவது வசனத்தை நாம் மீண்டும் வாசிக்கலாம். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். இந்த சங்கீதம் இந்த கர்த்தருடைய வசனத்துல பரிசுத்த ஆவியானவர் எழுதியிருக்கிறார். இதன் சங்கீதத்தை நீங்க பாத்தீங்கன்னா, இது தாவீதின் சங்கீதம் அல்ல. இந்த சங்கீதம் ஆசாப்பின் சங்கீதம் என்று சொல்லி அதுல எழுதப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் ஆசாரியனாகிய ஆசாப்பை தம்முடைய பிரசன்னத்தினால் நிரப்பி, பரிசுத்த ஆவியானவர் ஆசாப்பின் மூலமாக இந்த சங்கீதத்தை அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு எழுதி கொடுக்கிறதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, நாம் வாசிக்க கேட்ட வசனம், ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொல்லி கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. இந்த உலகத்தில் வாழ்கிற நம்முடைய வாழ்க்கையிலே, அனுதின வாழ்க்கையிலே நாம் சந்திக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள், ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில ஆபத்தான நிலைகளை நாம் பல நேரங்களிலே நாம் சந்திக்கிறோம். இந்த பொல்லாத பிசாசு நமக்கு விரோதமாய் நம்முடைய வாழ்க்கையை அழித்து விட வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில நாம் தேவனோடு நடக்க முடியாதபடி நம்மை பிரித்து விட வேண்டும் என்று சொல்லி பல நேரங்களிலே அவன் நம்முடைய வாழ்க்கையிலே
அவன் ஆபத்துகளை கொண்டு வருகிறான். எதிரிகள் மூலமாக, நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் போராட்டங்கள் மூலமாக நம்மை ஆபத்துகளுக்குள்ளே நம்மை நடத்தி நம்மை கீழே தள்ள வேண்டும் என்று சொல்லி போராடுகிறதை நாம் பார்க்கலாம். அதோடு கூட மட்டுமல்லாமல் சில நேரங்களிலே நம்மை அறியாமலே நாமே ஆபத்துகளுக்குள்ளே நாம் போய்விடுகிறோம். நாம் அறியாமையினாலே நாம் தேவனுடைய பிரசன்னத்தினாலே நாம் சரியாய் உணர்ந்து கொள்ள முடியாததினாலே சில நேரங்களிலே நாம் ஆபத்துக்குள்ளே நாம் கடந்து சென்று விடுகிறோம். சில நேரங்களிலே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே ஆபத்தான சூழ்நிலைகளை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு அலோவ் பண்ணி நாம் தேவனுக்குள் வளருவதற்கு அந்த சூழ்நிலைகளை கொண்டு வருகிறார். இப்படி நம்முடைய வாழ்க்கையிலே ஆபத்தான காரியங்கள் பல சூழ்நிலைகளிலே வருகிறதை நாம் பார்க்கலாம். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த மாலை இந்த காலை நேரத்தில் இந்த மாதத்தின் முதலாவது நாள் கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அவர் இந்த காலை நேரத்தில் அவர் வாக்கு கொடுக்கிறார். ஆபத்து காலத்திலே நாம் கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது கர்த்தர் நம்முடைய மத்தியிலே அவர் பிரசன்னராயிருந்து கர்த்தரே நம்மை விடுதலை செய்கிறார். இந்த உலகத்தில் நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில பரிபூரண விடுதலை கொடுப்பது கர்த்தராகிய தெய்வாதி தேவன் மட்டுமே. ஒருவேளை இன்றைக்கு அநேக சொல்லலாம், நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன், உங்களை விடுதலை செய்கிறேன் என்று சொல்லி சொல்லலாம். ஆனால் பரிபூரண விடுதலை தேவனிடத்திலிருந்து மட்டுமே வருகிறதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நீங்க சங்கீதம் 68வது சங்கீதம் 6வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கு வேதம் சொல்லுகிறது, கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலை செய்கிறார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஒருவேளை பிரச்சனைகள் போராட்டங்கள் கட்டுகள் பிசாசானவனாலே வருகிற கட்டுகளாக இருக்கலாம், பலவீன கட்டுகளாக இருக்கலாம், அல்லது நமக்கு விரோதமாய் நமக்கு மக்கள் நம்முடைய வாழ்க்கையிலே பல பிரச்சனைகள் போராட்டங்களை அவர்கள் கொண்டு வரலாம். எந்த ஒரு பிரச்சனைகள் கட்டுகள் நம்முடைய வாழ்க்கையிலே இருந்தாலும் கர்த்தர் பரலோக தேவன் பிதாவாகிய தேவன் நம்முடைய கட்டுகளிலிருந்து நம்மை விடுதலை செய்கிறார் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது. நீங்க யோவான் 8:36 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கு இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், தெய்வகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து நம்மை விடுதலை செய்யும் போது நாம் மெய்யாகவே விடுதலை ஆகிறோம் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். ஒருவேளை பாவங்கள் சாபங்கள் அக்கிரமங்கள் பலவீனங்கள் போராட்டங்கள் இந்த உலகத்தில் பிசாசு நமக்கு விரோதமாய் கொண்டு வருகிற எல்லா விதமான அடிமைத்தனத்திலிருந்து தெய்வகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து நம்மை விடுதலை செய்கிறார். தேவ சமூகத்தில் வந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாம் ஜெபிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து நமக்கு மெய்யான விடுதலையை அவர் தருகிறார் என்று சொல்லி இந்த வேத வசனம் சொல்லுகிறது. 2 Corinthians 3:17 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அந்த வேத வசனம் சொல்லுகிறது, கர்த்தரே ஆவியானவர் கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் அசைவாடும் பொழுது பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னம் நம் மத்தியிலே இறங்கி வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே குடும்பங்களில் இருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே வேலை ஸ்தலங்களில் இருக்கிற எல்லா கட்டுகளையும் பரிசுத்த ஆவியானவர் அவர் அவிழ்த்து அவர் நம்மை விடுதலை செய்கிறார் என்று சொல்லி இந்த வேத வசனம் சொல்லுகிறது. இந்த 3 வசனங்களை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது திரியேக தேவன்
நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே அவர் இடைப்பட்டு அவர் நம்மை பரிபூரண விடுதலை அவர் கொடுக்கிறார். தெய்வாதி தேவன் கொடுக்கிற விடுதலை அது நிரந்தரமானது, அது பரிபூரணமானது என்று சொல்லி நாம் வேதத்திலே நாம் அறிந்து கொள்ளலாம். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில பாவங்களாக இருக்கலாம், பாவங்கத்தின் கூறாக சாபமாக இருக்கலாம், போராட்டங்களாக இருக்கலாம், பலவீனங்களாக இருக்கலாம், பிசாசின் கட்டுகளாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் கிரியை தேவனுடைய பிரசன்னம் நம்மை பரிபூரணமாய் விடுதலை செய்து நம்மை அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த அது நமக்கு உதவி செய்கிறதா இருக்கிறது. அப்ப இந்த வாழ்க்கையில, இந்த ஆபத்து நிறைந்த இந்த வாழ்க்கையில நம்மை விடுதலை செய்கிற ஒரே ஒரு ஆள் பரலோக தெய்வன்தான். அவர்தான் நம்மோடு கூட இருந்து நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையில நாம் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் விடுதலை செய்கிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் வேதத்திலே நாம் பார்க்கலாம். இந்த உலகத்திலே வாழ்கின்ற ஒவ்வொருவருக்கும் மரண பயம் என்று சொன்ன அந்த கொடிய பயம் இருக்கிறது. அந்த மரண பயத்திலிருந்து நம்மை விடுதலை செய்ய தெய்வாதி தேவனால் மட்டுமே முடியும். அப்ப இந்த வசனத்துல நாம் ஆபத்து காலத்துல நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை விடுதலை செய்வேன். நாம் அப்படி விடுதலை பெற்ற நாம் தேவனை மகிமைப்படுத்த கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அதே நேரத்தில் இன்றைக்கு கிறிஸ்தவ சூழ்நிலையில நம் அநேக கிறிஸ்தவ பத்திரிகைகளை நாம் பார்க்கும் பொழுது, அநேக பத்திரிகைகளிலே நாம் பார்க்கிறோம், இவங்க எங்களுக்கு ஜோம் பண்ணாங்க அதனால் எங்களுக்கு விடுதலை கிடைத்தது என்று சொல்லி அநேக சாட்சிகளை நாம் பார்க்கிறோம். ஆனால் ஒருவரையும் ஒருவராலும் விடுதலை செய்யவே முடியாது. தேவன் மட்டும்தான் மனதுருகி கிருபையாய் அவர் மக்களை விடுதலை செய்ய முடியும். நீங்க வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது கர்த்தர் இஸ்ரவேல் மக்களை விடுதலை செய்வதற்காக பாரோனுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்வதற்காக கர்த்தர் மோசேயை கர்த்தர் தெரிந்து கொண்டார். மோசேயை கர்த்தர் தெரிந்து கொண்டு மோசேயின் மூலமாய் கர்த்தர் விடுதலை செய்கிறதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். மோசேயின் மூலமாய் கர்த்தர் அன்றைக்கு இஸ்ரவேல் மக்களை அந்த கானான் தேசத்திற்கு நடத்தி வந்தார். ஆனால் நாட்கள் செல்ல 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 மக்கள் அவர்கள் மோசேதான் எங்களுக்கு இந்த மன்னாவை கொடுத்தார் என்று சொல்லி அப்படியாக அவர்கள் சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். நீங்க வேதத்துல யோவான் சுவிசேஷத்துல வாசிக்கும் பொழுது அங்கு இயேசு கிறிஸ்துவனிடத்துல அந்த யூதர்கள் சொல்லுகிறார்கள், எங்கள் முற்பிதாவாகிய மோசே அவர் வானத்திலிருந்து மன்னாவை புசிக்க கொடுத்தார், நீங்க கொடுக்க முடியுமா என்று சொல்லி அவர்கள் கேட்கிறதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து சொன்னார், மோசே அல்ல என் பிதாவே உங்களுக்கு மன்னாவை கொடுத்தார் என்று சொல்லி அவர் வேதத்திலே சொல்லுகிறதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில நாம் பெற்று அனுபவிக்கிற ஆசீர்வாதங்களாக இருக்கலாம், நம்முடைய வாழ்க்கையிலே விடுதலையாக இருக்கலாம், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பெற்று தேவனை ஆராதிக்கிற காரியங்களாக இருக்கலாம், எல்லாமே இயேசு கிறிஸ்துவனிடத்திலிருந்து பரலோக தெய்வனிடத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவரிடத்திலிருந்து வருகிறதை இந்த வேத வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். ஒருவேளை அநேக நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் போராட்டங்கள் நமக்கு விரோதமாய் வரும் பொழுது நாம் மக்களை நோக்காதபடி, மக்களுடைய உதவிகளை நாம் நாடாதபடி, நாம் தேவனுடைய உதவியை நாட வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் இந்த மாதத்தில் முதலாவது நாள் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார். ஆபத்துகள் வரும் பொழுது நாம் தேவனுடைய பிரசன்னத்திற்கு நாம் வரும் பொழுது, தேவனை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது அவர் நம்முடைய வாழ்க்கையிலே அவர்
விடுதலையை நமக்கு கொடுத்து தேவனை மகிமைப்படுத்த நம்முடைய வாய்களை துதியினால் அவர் வைக்கிறார். அப்ப தேவன் கொடுக்கிற அந்த ஆபத்து காலத்தில் அவர் நம்முடைய வாழ்க்கையில எப்படி விடுதலை கொடுக்கிறார், யாருக்கு அவர் விடுதலை கொடுக்கிறார் என்று சொல்லி நான்கு காரியங்களை இந்த கால நேரத்தில் நாம் தியானித்து நாம் ஜெபிக்கலாம். முதலாவது, கர்த்தருடைய பாதத்திலே இருந்து நாம் விடுதலை பெறுவதற்கு கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற முதல் காரியம் சங்கீதம் 58 நாம் வாசிக்கலாம். உன் பலிகளின் நிமித்தம் உன்னை கடிந்து கொள்ளேன், உன் தகன பலிகள் எப்போதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. 55 வாசிங்க. பலியினாலே என்னுடைய உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்த வான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார். ஆமென். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் விடுதலையை செய்வதற்கு அவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிற காரியங்கள், நாம் அவரோடு கூட உடன்படிக்கை பண்ணியிருக்க வேண்டும். அவரோடு கூட வேதம் சொல்லுகிறது பலியினால் உடன்படிக்கை பண்ணி இருக்கிறவர்களை என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை இந்த வசனங்களை நீங்க சங்கீதம் 50 நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது இந்த வசனத்தின் அடிப்படை என்னன்னா, கர்த்தருடைய வருகையிலே இரண்டாவது வருகையிலே அவர் பலியினால் என்னோடு உடன்படிக்கை பண்ணுகிறவர்களை அவர் கூட்டி சேர்ப்பேன் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவர் வருவதற்கு முன்பதாக இந்த உலகத்திலே அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி, அந்த அந்தி கிறிஸ்துவின் ஆட்சிக்கு பிறகு தேவனுடைய கோபாக்கினை இந்த உலகத்திற்கு வரப்போகிறது. அப்படி தேவனுடைய கோபாக்கினை, தேவனால் வருகிற அந்த போராட்டங்கள், ஆபத்துகள் இந்த பூமியை சந்திக்கும் பொழுது அதற்கு முன்பதாக ஆபத்துகள், தேவனால் விடப்படுகிற, தேவனால் வருகிற கொடிய ஆபத்துகள் இந்த தேசத்திற்கு, தேசங்களுக்கு வருவதற்கு முன்பதாக இந்த வேத வசனம் சொல்கிறது, பலியினால் என்னோடு உடன்படிக்கை பண்ணின என்னுடையவர்களை அவர் தன்னிடத்திலே கூட்டுங்கள் என்று சொல்லி சொல்லுவார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப ஆபத்துகளை கர்த்தர் இந்த உலகத்திற்கு, தேசங்களுக்கு அவர் அனுமதிக்கிறதற்கு முன்பதாக அவர் தம்முடைய பிள்ளைகளை பலியினால் அவரோடு கூட உடன்படிக்கை பண்ணின பிள்ளைகளை அவர் என்ன பண்ணுவார், அவர் எடுத்து அவர் பாதுகாத்து கொள்ளுவார் என்று சொல்லி இந்த வேத வசனம் சொல்லுகிறது. அப்ப இன்றைக்கு நாம் பலியினால் நாம் கர்த்தரோடு உடன்படிக்கை பண்ணும்போது, பலியினால் தேவனோடு உடன்படிக்கை பண்ணும்போது கர்த்தர் நம்மை பாதுகாத்து, கர்த்தர் நம்முடைய கூக்குரலுக்கு அவர் செவி சாய்த்து, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் விடுதலை கொடுத்து நாம் கர்த்தரை மகிமைப்படுத்த அவர் நமக்கு உதவி செய்கிறார். ஆதியாகமம் 15 அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது அங்கு பலியினால் அங்கு கர்த்தர் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணுகிறதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். கர்த்தர் பலியினால் அவர் ஈசாக்கோடு உடன்படிக்கை பண்ணுகிறார். கர்த்தர் பலியினால் யாக்கோபோடு உடன்படிக்கை பண்ணுகிறார். கர்த்தர் முற்பிதாக்களோடு கூட பலியினால் உடன்படிக்கை பண்ணினார். ஆனால் அந்த முற்பிதாக்களோடு பலியினால் உடன்படிக்கை பண்ணின அதே தேவன் அவர் புதிய உடன்படிக்கையாகிய இந்த பாவ மன்னிப்புக்கு உண்டாக கூடிய பலியாக தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கர்த்தர் நம்மோடு கூட அவர் உடன்படிக்கை பண்ணுகிறார். நாம் மத்தேயு 26:28 வசனத்தை நாம் வாசிக்கலாம். மத்தேயு 26:28. இது பாவம் மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. இங்கு இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட, உலக மக்களோடு கூட அவர் புதிய உடன்படிக்கை,
பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காய் சிந்தப்படுகிற அவருடைய இரத்தமாகிய புதிய உடன்படிக்கையிலே கர்த்தர் நம்மோடு கூட அவர் உடன்படிக்கை பண்ணுகிறார். அப்ப அந்த புதிய உடன்படிக்கையாக இயேசு கிறிஸ்தனுடைய இரத்தம், புதிய உடன்படிக்கையாக இயேசு கிறிஸ்தனுடைய சரீரம் இன்றைக்கு நமக்காக அது காத்து கொண்டிருக்கிறது. அவருடைய இரத்தம் நம்மை விடுதலை செய்ய, பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, அக்கிரமங்களிலிருந்து, நமக்கு விரோதமாய் பிசாசு கொண்டு வருகிற போராட்டங்களிலிருந்து விடுதலை செய்து நம்மை பாதுகாத்து கொள்ள இயேசு கிறிஸ்தனுடைய இரத்தம், இயேசு கிறிஸ்தனுடைய சரீரம் இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் அவருடைய இரத்தம் அந்த பரிசுத்த உடன்படிக்கை அழைக்கிறது. அந்த உடன்படிக்கைக்கு செவி சாய்த்து கர்த்தருடைய அழைப்பை உணர்ந்து பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னத்தினால் பரிசுத்த தேவனுடைய உடன்படிக்கையின் முக்கியத்துவத்தை அறிந்து அவருடைய பாதத்தில் அந்த உடன்படிக்கைக்கு கண்ணீரோட பாரத்தோட, ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தினால் எனக்காக நீர் இரத்தம் சிந்தினீர், என்னுடைய பாவத்திற்காக, என்னுடைய சாபத்திற்காக, என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற கட்டுகளை அறுப்பதற்காக ஆண்டவரே நீர் எனக்காக இரத்தம் சிந்தினீர், உம்முடைய உடன்படிக்கையிலே என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி நாம் தேவ சமூகத்தில் வரும் பொழுது அவர் தம்முடைய இரத்தத்தினால் தம்முடைய சரீரத்தினால் அவர் நம்மோடு கூட உடன்படிக்கை பண்ணுகிறார். அந்த உடன்படிக்கைக்குள்ளே நாம் வரும் பொழுது நாம் அவருடைய பிள்ளைகளாய் மாறிவிடுகிறோம். உடன்படிக்கையின் சொந்தக்காரராய் நாம் மாறிவிடுகிறோம். அப்படி உடன்படிக்கையின் பிள்ளைகளாய் நாம் மாறும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அவர் நம்முடைய கூக்குரலுக்கு, நம்முடைய வார்த்தைக்கு அவர் நாம் கூப்பிடும் பொழுது நாம் கேட்டு நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகள் போராட்டங்களிலிருந்து நம்மை விடுதலை செய்து அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஒருவேளை அந்த நாட்களிலே உடன்படிக்கை என்பது நாம் ஒருவரோடு ஒருவர் மனுஷன் மனுஷனோடு பண்ணுகிற உடன்படிக்கை. அப்படி மனுஷனோடு மனுஷன் உடன்படிக்கை பண்ணி அந்த உடன்படிக்கை பண்ணின ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே ஒரு மனுஷனுக்கு என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அவனுக்கு யாரோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறானோ அந்த மனுஷன் அவனுக்கு உதவி செய்வான். அதுதான் அந்த நாட்களிலே நடைபெற்ற காரியங்கள். ஆபிரகாம் தன்னோடு கூட வாழ்ந்த அநேக மக்களோடு அந்த நாட்களிலே அவர் உடன்படிக்கை பண்ணி இருக்கிறதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அப்படி அநேக ராஜாக்கள் பக்கத்து தேசன் ராஜாக்களோடு உடன்படிக்கை பண்ணுவார்கள். பிரச்சனைகள் வரும்பொழுது நீங்கள் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு உடன்படிக்கை பண்ணுவார்கள். ஆனால் நம்மோடு கூட பரலோக தேவன் தம்முடைய இரத்தத்தினால் உடன்படிக்கை பண்ணுகிறார். அப்படி நம்முடைய நாம் அவரோடு உடன்படிக்கை பண்ணி நம்முடைய வாழ்க்கையிலே ஆபத்து வரும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையிலே பிசாசு ஆபத்துகளை நமக்கு கொண்டு வரும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஆபத்துக்குழுக்குள்ளே நடந்து செல்லும் பொழுது பரலோக தேவன் நம்மை பாதுகாத்து கொள்ள, நம்மை விடுதலை செய்து நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை ஆசீர்வதிக்கிறவராய், அவர் நம்மை மகிமைப்படுத்தக்கூடியவராய் அவர் இருக்கிறார். கிட்டத்தட்ட 13 வருஷங்களுக்கு முன்பதாக என்னுடைய வாழ்க்கையில டயபெட்டிக் என்ற கொடிய அந்த நோய் எனக்கு வந்தது. என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய பிளட் சுகர் எனக்கு கிட்டத்தட்ட அப்பொழுது 300 அதிகமா இருந்தது. அதனால அந்த நாட்களில டாக்டர் சொன்னாங்க, நீங்க மெத்ஃபார்மின் என்கிற அந்த மெடிசின் கிட்டத்தட்ட 100 mg நான் 2 வேளை சாப்பிடுவேன். அப்படி நான் சாப்பிட்டு கொண்டிருந்த அந்த நாட்களில என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய உள்ளத்தின் ஆழத்துல நான் ஜெபித்தேன், ஆண்டவரே எனக்கு இந்த கொடிய பலவீனத்திலிருந்து என்னை விடுதலை செய்யும், என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற இந்த பலவீன கட்டு அறுக்கப்படட்டும் என்று சொல்லி தெய்வ சமூகத்துல நான் கண்ணீரோட பாரத்தோட நான் தெய்வ சமூகத்துல நான் ஜெபித்தேன். அப்படி நான் ஜெபித்து கொண்டிருக்கும் போது ஒரு நாள் பரிசுத்த ஆவியானவர் இந்த வசனத்தை எனக்கு ஞாபகப்படுத்தினார். சங்கீதம் 50:15, ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு,
நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொல்லி அந்த வாக்கு தத்தத்தை எனக்கு அவர் ஞாபகப்படுத்தினார். அந்த வாக்கு தத்தத்தை அவர் ஞாபகப்படுத்தின உடனே அன்றையிலிருந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருடம் அந்த வாக்கு தத்தத்தை அன்னு தினமும் நான் சொல்லி சொல்லி நான் ஜெபிப்பேன். ஆண்டவரே, ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொன்னீங்களே, என்னுடைய வாழ்க்கையில விடுதலை செய்யுங்க, என்னை உம்முடைய ரத்தத்தினால் கழுவி இருக்கிறீங்க, என்னோடு கூட ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தினால் உம்முடைய சரீரத்தினால் நீங்க உடன்படிக்கை பண்ணி இருக்கிறீங்க, ஆண்டவரே உம்முடைய உடன்படிக்கையை நீ நினைத்து உம்முடைய கிருபையினால் என்னை விடுதலை செய்யும் என்று சொல்லி நான் ஒவ்வொரு நாளும் டேப்லெட் எடுக்கும்போது என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலே நான் தேவனை நோக்கி நான் கதறுவேன். அதுபோல டாக்டர் என்னை அட்வைஸ் பண்ணினதுனால அந்த நாட்களில் நான் வாக்கிங் நடந்து செல்லும் பொழுதும் என்னுடைய உள்ளத்தின் ஆழத்துல நான் தேவனை நோக்கி நான் கதறுவேன், என்னை விடுதலை செய்யுங்க ஆண்டவரே, நீங்க சொன்னீங்க என்னை விடுதலை செய்யுங்க என்று சொல்லி நான் தேவ சமூகத்துல கிட்டத்தட்ட 1.5 வருடங்களுக்கு அதிகமாய் நான் ஜெபித்தேன். அப்படி நான் ஜெபித்து கொண்டே வரும் பொழுது ஒவ்வொரு நாளும் என்னுடைய வாழ்க்கையில நான் என்னுடைய பிளட் சுகர் லெவலை நான் டெஸ்ட் பண்ணுவேன். அப்படி நான் டெஸ்ட் பண்ணும்போது ஒரு நாள் நான் என்னுடைய லெவலை டெஸ்ட் பண்ணும்போது அது நார்மல் வேல்யூவா இருந்தது, 71-72 அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. அப்ப நான் என்னுடைய உள்ளத்துல நான் நினைத்தேன், கத்தர் என்னை விடுதலை செய்து விட்டார், நான் இன்றைக்கு நான் ஆஃப் டேப்லெட் எடுக்கிறேன் என்று சொல்லி ஆஃப் டேப்லெட் எடுத்தேன். அடுத்த நாள் வந்து பார்த்தேன், என்னுடைய பிளட் சுகர் அதே லெவல்ல தான் இருந்துச்சு. அடுத்த நாள் நான் சரி இன்னைக்கு டேப்லெட் இன்னைக்கு விட்டுருவோம் அப்படி என்று சொல்லி ஒரு வாரம் ஆச்சு நான் டேப்லெட்டை விட்டு. 1 மாதம் ஆச்சு, நான் டாக்டர்கிட்ட போய் நான் டாக்டர்கிட்ட சொன்னேன், டாக்டர் என் தேவன் என்னை விடுதலை செய்தார், என்னுடைய டயபெட்டிக் எனக்கு பரிபூர்ணமாக ஹீல் ஆயிடுச்சு என்று சொல்லி நான் சொன்னேன். டாக்டர் சொன்னாங்க, ஒருவேளை உங்களுடைய மிஷின் ரிப்பேராக இருக்கும், நம்ம இப்போ டெஸ்ட் பண்ணலாம் பிளட் என்று சொல்லி அவர் டெஸ்ட் பண்ணும்போது என்னுடைய பிளட் லெவல் நார்மலாக இருந்ததை அவரே கண்டு அவர் ஆச்சரியப்பட்டார். நான் அவ்வளவு நாள் நான் மாத்திரை எடுக்கலை. அவர் சொன்னார், நான் இதுவரைக்கும் இந்த டயபெட்டிக்கிலிருந்து விடுதலையான ஒரு பேஷண்டை நான் பார்க்கல, ஆனால் கர்த்தர் உங்களை விடுதலை செய்திருக்கிறா க என்று சொல்லி அவர் சொன்னார். அவர் கேட்டாங்க, எப்படி உங்களுக்கு விடுதலை ஆச்சு? நான் சொன்னேன், என் தேவன் என்னை விடுதலை செய்தார், இயேசு என்னை விடுதலை செய்தார் என்று சொல்லி நான் சொன்னேன். கிட்டத்தட்ட பல வருஷங்கள், 10 வருடங்களுக்கு மேலாய் ஆகிவிட்டது. இன்றைக்கும் நான் டயபெட்டிக்கு மெடிசின் எடுக்காம தேவனுடைய கிருபையினால தேவனுடைய இரக்கத்தினால இன்று வரைக்கும் அந்த டயபெட்டிக் நோயை கத்தர் என்னுடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்து போட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ சமூகத்துல ஆபத்துகள் நம்முடைய வாழ்க்கையிலே வரும் பொழுது நாம் தேவனை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை அவர் கேட்டு நம்மோடு கூட அவருடைய இரத்தத்தினால் உடன்படிக்கை பண்ணின அந்த அன்பை அவர் நினைப்பார். தெய்வகுமாரனுடைய இரத்தம் நமக்குள்ள இருக்கிறதை அவர் நினைவு கூறுவார். அந்த பரிசுத்த இரத்தம், தெய்வகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம், தெய்வகுமாரனாகிய சரீரம், அவருடைய சரீரம் நமக்காக கிழிக்கப்பட்டதை அவர் நினைவு கூறுவார். நாம் ஆபத்துக்களிலே அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது பிதாவாகிய தேவன் நம்மை பார்க்கும் பொழுது அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தமும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரமும் நம்ம மீது இருக்கிறதை அவர் நினைவு கூறுவார். அப்படி அவர் நினைவு கூர்ந்து நம்முடைய வாழ்க்கையிலே அவர் விடுதலையை அவர் கொடுத்து அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அவருடைய வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கையில தேவனை மகிமைப்படுத்தக்கூடியவர்களாய் அவர் நம்மை மாற்றுகிறார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில நாம் அந்த உடன்படிக்கைக்கு நாம் வர வேண்டும், உடன்படிக்கையின் பிள்ளைகளாய் நாம் மாறிவிட வேண்டும். அந்த உடன்படிக்கையை விட்டு நாம் ஒரு நாளும் பின்னாய் போய்விடவே கூடாது. ஒருவேளை இந்த கால நேரத்துல நாம் கர்த்தரை நோக்கி கேட்கல, ஆண்டவரே உம்முடைய உடன்படிக்கைக்குள்ள என்னை வைத்துக் கொள்ளும். ஒருவேளை நீங்க அந்த உடன்படிக்கைக்கு வராம இருந்தா
இன்றைக்கு கர்த்தருடைய கரம் உங்களுக்கு நேராய் எனக்கு நேராய் நீட்டப்பட்டிருக்கிறது. அவரோடு கூட உடன்படிக்கை பண்ணு. அவரோடு கூட நாம் உடன்படிக்கை பண்ணி அவருடைய பிள்ளைகளாய் நாம் மாறும் பொழுது அவருக்குள் இருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களும் நம்முடையவைகளாய் மாறிவிடுகிறது. அவரோடு கூட நாம் உடன்படிக்கை பண்ணும்போது நம்முடைய ஜெபத்திற்கு அவர் பதில் கொடுக்கிறவராய், நம்முடைய தகப்பனாய், நம்முடைய தேவனாய் அவர் மாறிவிடுகிறார். அதனால் நாம் ஜெபிக்கும் பொழுது அவர் நம் மத்தியிலே அவர் பிரசன்னராயிருந்து நாம் ஆபத்துக்களிலே அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் விடுதலை செய்கிறவராய் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய கூக்குரலுக்கு, நம்முடைய ஜெபத்திற்கு நாம் பதில் கிடைத்து தேவனுடைய விடுதலை நாம் பெற்றுக்கொள்ள நாம் அவரோடு கூட உடன்படிக்கை பண்ண வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் ஆசாப்பின் மூலமாக நமக்கு இந்த காலை நேரத்தில் அவர் அவர் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார். இரண்டாவது, தேவனுடைய விடுதலையை, நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டு அங்கீகரித்து நம்மை விடுதலை செய்ய அவர் நமக்கு சொல்லுகிற ஆலோசனை கடைசி வசனத்தை வாசிக்கலாம், 23வது வசனம். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான், தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்கிறார். ஆமென். இரண்டாவது கர்த்தர் சொல்லுகிறார், தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன், தேவனுடைய விடுதலையை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். நாம் அவரோடு கூட உடன்படிக்கை பண்ண வேண்டும். முதலாவது அவருடைய இரத்தத்தினால், இரண்டாவது நாம் அந்த உடன்படிக்கையோடு நின்று விடாமல் நம்முடைய வழியை கர்த்தருக்கு நேராய் திருப்ப வேண்டும். நம்முடைய வழியை, நம்முடைய பாதைகளை, நம்முடைய சிந்தைகளை, நம்முடைய எண்ணங்களை, நம்முடைய பேச்சுக்களை, நம்முடைய செயல்களை தேவனுக்கு நேராக, அவருடைய வழிக்கு நேராக நாம் செவ்வையாய் திருப்பும் பொழுது கர்த்தர் நம்முடைய கூக்குரலுக்கு அவர் செவி கொடுக்கிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஆலோசனை சொல்கிறார். நீங்க வேதத்திலே வாசித்து பார்க்கும் பொழுது கர்த்தர் அன்றைக்கு இஸ்ரவேலர்களோடு அவர் பலியினால் உடன்படிக்கை பண்ணினார். அவர்கள் எகிப்திலிருந்து அவர்கள் புறப்பட்டு வரும் பொழுது அந்த பலியினால் அவர்களோடு கூட உடன்படிக்கை பண்ணினார். கர்த்தர் மோசேயின் மூலமாய் வனாந்தரத்திலே நடத்தினார். கர்த்தர் அதன் பிறகு யோசுவாவின் மூலமாய் கர்த்தர் இஸ்ரவேலர்களை கானான் தேசத்துக்குள்ளே அவர்களை நடத்தினார். அப்படி யோசுவாவின் மூலமாய் கர்த்தர் இஸ்ரவேலர்களை கானான் தேசத்துக்குள்ளே நடத்துவதற்கு முன்பதாக கர்த்தர் யோசுவாவுக்கு கர்த்தர் வாக்கு கொடுத்தாங்க, இந்த பூமியிலே நீ உயிரோடு இருக்கும் அளவும் ஒருவனும் உனக்கு முன்பதாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் எப்படி மோசையோடு கூட இருந்து மோசே என்னை நோக்கி கூப்பிட்ட பொழுதெல்லாம் நான் மோசையினுடைய விண்ணப்பத்திற்கு நான் பதில் கொடுத்தேனோ அதுபோல உன்னுடைய விண்ணப்பத்திற்கு நான் பதில் கொடுப்பேன். நான் மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடு கூட நான் இருப்பேன். இந்த பூமியில், இந்த உலகத்துல ஒருவனும் உனக்கு முன்பதாய் எதிர்த்து நிற்பதில்லை என்று சொல்லி கர்த்தர் அந்த வாக்கு தத்தத்தை அவனுடைய வாழ்க்கையிலே யோசுவாவுக்கு, யோசுவாவோடு கூட நடந்த இஸ்ரவேலர்களுக்கு அன்றைக்கு வாக்கு கொடுத்தார். அன்றைக்கு யோசுவாவோடு கூட நடந்து சென்ற கர்த்தருடைய பிள்ளைகள், அவர்கள் தேவனுடைய கிருபையினால் எரிகோவை அவர்கள் ஜெயித்தார்கள். எரிகோவிலே அவர்கள் ஜெயித்த போது கர்த்தர் அவர்களோடு பேசினார், இந்த எரிகோவை கம்ப்ளீட்டாக நீங்க டெஸ்ட்ராய் பண்ணினோம், அந்த எரிகோவிலிருந்து எந்த ஒரு காரியங்களையும் நீங்கள் எடுக்க கூடாது, அந்த எரிகோவை நீங்கள் தீக்கிரையாக்க வேண்டும், எரிகோவிலுடைய பொருட்கள் எல்லாவற்றையும் நீங்கள் தீக்கிரையாக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் கட்டளையிட்டார். ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கே, அவருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வார்த்தையின்படி நடக்காதபடி அன்றைக்கு ஆகான் இந்த ஒரு ஒரு மனிதன் அங்கு அந்த
எரிகோவில் உள்ள அந்த காரியங்களை அவன் இச்சிக்கிறான். அவன் ஒரு எகித்து அந்த எரிகோவில் உள்ள சில உயர்ந்த காரியங்களை அவன் இச்சிக்கிறதுனால அங்கு அவர்கள் ஆயி என்ற ஒரு பட்டணத்திற்கு யோசுவாவும் இஸ்ரவேலர்களும் போரிட்டு போகும் போது அங்கு அவர்கள் தோத்து போகிறார்கள். ஆயி பட்டணத்தில் அப்பொழுது யோசுவா தேவ பிரசன்னத்தில் காலையிலிருந்து அவர் விழுந்து கிடக்கிறார். ஆண்டவரே, நீர் கொடுத்த வாக்குத்தத்தம், நீர் எங்களோடு உடன்படிக்கை பண்ணினீர், உம்முடைய பலியினால் உம்முடைய இரத்தத்தினால் உடன்படிக்கை பண்ணினீங்க, நீங்க வாக்கு கொடுத்தீங்க, ஆனால் இன்றைக்கு அந்த வாக்கு நிறைவேறவில்லையே. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பதாக எதிர்த்து நிற்பதில்லை என்று சொன்னீங்களே, மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன் என்று சொன்னீங்களே. நாங்கள் இன்றைக்கு இந்த ஆயி பட்டணத்தில் இந்த சிறிய பட்டணமாகி ஆயிட்டத்தை நாங்கள் தோத்து போனோமே என்று சொல்லி கத்தர் கத்தோடைய பாதத்திலே கிடக்கும் போது கத்தர் அவர்களோடு பேசுகிறார். உங்களுடைய வழிகளை நீங்கள் செவ்வைப்படுத்துங்கள். உங்கள் வழிகளை நீங்கள் செவ்வைப்படுத்தும் பொழுது நான் உங்களை விடுதலை செய்வேன், உங்களுடைய கூக்குரலுக்கு உங்களுடைய ஜெபத்திற்கு நான் பதில் கொடுப்பேன் என்று சொல்லி சொல்லுகிறார். அதன் பிறகு நடந்த சம்பவம் நமக்கு தெரியும். அங்கு சீட்டு போட்டு அங்கு ஆகானுடைய குடும்பத்தை அவர்கள் கண்டுபிடித்து அவர்களை கல்லறிந்து கொன்ற பிறகு அங்கு தேவன் மீண்டும் அவர்களுடைய கூக்குரலுக்கு அவர் செவி சாய்க்கிறார், அவருடைய ஜெபத்திற்கு அவர் பதில் கொடுக்கிறார், ஆபத்துக்களில் அவருக்கு உதவி செய்து அந்த ஆயி பட்டணத்தை அவர்கள் பிடித்து அதனுடைய காரியங்களை அவர்கள் செய்கிறதை நாம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே முதலாவது நாம் பலியோடு பலியிலே கிறிஸ்துவின் இரத்தத்தோடு நாம் உடன்படிக்கை பண்ண வேண்டும். இரண்டாவது, நாம் நம்முடைய வழிகளை நாம் செவ்வைப்படுத்த வேண்டும். நீங்க இந்த 50வது சங்கீதம் 16வது வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது நாம் எந்த காரியத்திலெல்லாம் நாம் செவ்வையாக்க வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஆலோசனையே அவர் சொல்லுகிறார். 17வது வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 50:17. இச்சையை நீ பகைத்து என் வார்த்தைகளை உனக்கு பின்னாக எரிந்து போடுகிறாய். கர்த்தருடைய வார்த்தை, பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட உணர்த்துகிற வார்த்தை, அந்த வார்த்தைக்கு நாம் உடனே செவிசாய்த்து நாம் நம்முடைய வழியை செவ்வைப்படுத்த வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள் தான், அன்றைக்கு வாக்கு தத்தத்தை பெற்ற இஸ்ரவேலர்கள் தான், ஆனால் வனாந்தரத்திலே அவர்கள் தேவனுடைய பரிசுத்த ஆவியானவரை அவர்கள் துக்கப்படுத்தினதினாலே, பரிசுத்த ஆவியானுடைய வார்த்தைக்கு அவர்கள் எதிர்த்து நின்றதினாலே அவர்களுடைய ஜெபங்களுக்கு அவருடைய விண்ணப்பங்களுக்கு கர்த்தர் அநேக நேரங்களில் செவிசாய்க்காமல் போனதை நாம் வேதத்திலே நாம் வாசிக்கலாம். வேதத்தில் அநேக ராஜாக்களை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கிறோம், இஸ்ரவேல் ராஜாக்கள். ஆனால் அவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் அவர்கள் காரியங்களை செய்ததினால் தேவன் அவர்களை பல முறை எச்சரித்தும் அந்த எச்சரிப்புக்கு அவர்கள் திரும்பாததினாலே கர்த்தர் அவருடைய வாழ்க்கையிலே அழிவுகளை கர்த்தர் கட்டளையிட்டதை நாம் வேதத்திலே நாம் வாசிக்கலாம். நாம் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய உள்ளத்திலே உணர்த்துகிற வார்த்தைகள், வேதத்தில் கர்த்தர் எழுதி கொடுத்திருக்கிற வார்த்தைகள், இந்த வார்த்தைகளுக்கு நாம் செவிசாய்த்து அந்த வார்த்தைகளுக்கு நேராய் நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய அனுதின வாழ்க்கையிலே பரிசுத்தத்திற்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையிலே உணர்த்துகிற காரியங்கள், சில காரியங்களை நாம் செய்வதற்கு முற்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே இந்த காரியம் செய்யணுமா செய்ய வேண்டாமா, இது சரியா தவறா என்று சொல்லி சில டைம்ல நமக்குள்ள ஒரு உணர்வை ஆவியானவர் கட்டளையிடுவார். அப்படி செய்யலாமா செய்ய வேண்டாமா என்று சொல்லி நாம் டவுட் பண்ணுகிற காரியத்தை நாம் அப்படியே விட்டுவிட வேண்டும். அது தேவனுடைய சித்தம் அல்ல என்று சொல்லி நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படி நாம் பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுத்து
நம்முடைய வழிகளை நாம் செவ்வைப்படுத்தும் பொழுது நாம் கூப்பிடுகிற ஒவ்வொரு ஜபத்திற்கும், நாம் உள்ளத்தின் ஆழத்திலே தேவனை நோக்கி பார்த்து நாம் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு அவர் அப்படியே அவர் செவி சாய்த்து அவர் நமக்கு உதவி செய்கிறவராயிருக்கிறார். 2 நாளாகமும் 14 அதிகாரத்துல ஆசா என்று சொன்ன ஒரு தெய்வ மனுஷன் இருந்தான். அந்த ஆசாவுக்கு விரோதமாய் அந்த நாட்களில கிட்டத்தட்ட 10 லட்சம் மக்கள், அந்த எத்தியோப்பியர்கள், இந்த ஆசாவினுடைய ராஜ்யத்துக்கு, யூதா தேசத்திற்கு விரோதமாய் வந்தார்கள். அப்பொழுது அந்த ஆசா, தேவனை நேசித்த இந்த ஆசா, தேவனை நோக்கி கதறினான், ஆண்டவரே நீர் பலனுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம் என்று சொல்லி தேவ பிரசன்னத்திலே அந்த ஆபத்து நேரத்திலே அவன் தேவனை நோக்கி கூப்பிட்ட பொழுது அவன் தன்னுடைய வாழ்க்கையை, தன்னுடைய வழியை அவன் செவ்வைப்படுத்துகிறதின் நிமித்தம் கர்த்தர் அவனுடைய விண்ணப்பத்தை அவனுக்கு கேட்டு அந்த எத்தியோப்பியரை கர்த்தர் அவர்களுக்காய் முறியடித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு விரோதமாய் பிசாசு 7 வழியாய் வரலாம், நமக்கு விரோதமாய் பிசாசு அநேக மக்களை நமக்கு விரோதமாய் கொண்டு வரலாம், ஆனால் நம்முடைய வழியை தேவனுக்கு நேராய் செவ்வைப்படுத்தி நம் ஆபத்து காலத்துல தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது, தேவனை நோக்கி நாம் கதரும் பொழுது தேவன் நம்மை விடுதலை செய்கிறவராயிருக்கிறார். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, நம்முடைய உறவினர்களுடைய வாழ்க்கையிலே அவர் விடுதலை செய்கிறவராயிருக்கிறார். நம்மை தேவனை மகிமைப்படுத்தக்கூடியவர்களாய் கர்த்தர் மாற்றுகிறார். நம்முடைய வழி தேவனுக்கு செவ்வையாக்கப்பட வேண்டும். அநேக காரியங்களை இந்த வேத பகுதியிலே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார். நாம் வேகமாய் நாம் சில காரியங்களை பார்க்கலாம். 18 வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 50:18. நீ திருடனை காணும் போது அவனோடு ஒருமித்து போகிறாய், விபச்சாரரோடும் உனக்கு பங்குண்டு. இப்படிப்பட்ட பொல்லாத ஐக்கியங்கள், தேவனுக்கு விரோதமான மக்கள், திருடர்கள் அல்லது விபச்சாரக்காரர்கள், இப்படி தேவனுடைய வார்த்தையை கலந்து போதிக்கிறவர்கள், தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் பேசுகிறவர்கள், பிற உலகத்தோடு தங்களை அர்ப்பணித்தவர்கள், ஒருவேளை விபச்சாரம்னு சொன்னா விபச்சாரம் பண்ணுகிறவர்களோடு நாம் ஐக்கிய வைக்க கூடாது, அது ஒரு இது. அடுத்து உலகத்தோடு தங்களை அர்ப்பணித்தவர்கள், சிலரை பார்த்தீங்கன்னா எப்பவுமே உலகத்தை குறித்தே பேசிக்கொண்டே இருப்பாங்க, எப்பொழுதே மெட்டீரியலிசத்தை குறித்தே பேசிக்கொண்டே இருப்பாங்க. நாங்க அந்த பண்றோம், எங்களுடைய நாங்க இப்படி இருக்கிறோம் அப்படி என்று சொல்லி வரும்பொழுதே மெட்டீரியலிசத்தை அவர்கள் பேசுவார்கள். அப்படிப்பட்டவர்களை நாம் விட்டு விலக பரிசுத்த ஆவியானவர் ஆலோசனை சொல்லுகிறார், ஆலோசனை சொல்லுகிறார். திருடன் என்று சொல்லும் போது அவன் ஒருவேளை பிசிக்கலா திருடுவது ஒரு திருடு, அது மேலான ஒரு குற்றம். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில பிறருடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை திருட வேண்டும் என்று சொல்லி காரியங்களை செய்வது, அதுவே ஒரு திருட்டுத்தனம் தேவ சமூகத்திலே. அப்படிப்பட்டவர்களை நாம் விட்டு விலக வேண்டும், அப்படிப்பட்டவர்களோடு நாம் ஐக்கியம் வைக்கக்கூடாது என்று சொல்லி இந்த வேத வசனம் சொல்லுகிறது. வேதத்தில் அநேக எக்ஸாம்பிள்ஸை நம்ம பார்க்கலாம். அடுத்து நம்ம 19 வசனத்தை வாசிங்க. உன் வாயை பொல்லாப்புக்கு திறக்கிறாய், உன் நாவு சர்ப்பனையை பிணைக்கிறது. சர்ப்ப நம்முடைய வாய், நம்முடைய வாய், நாம் பேசுகிற வார்த்தைகள், நம்முடைய நாவு தேவனுக்கு நேராய் திருப்பப்பட வேண்டும். 20 வசனம் சொல்லுகிறது, நீ உட்கார்ந்து உன் சகோதரனுக்கு விரோதமாய் பேசுகிறாய், உன் தாயின் மகனுக்கு அவதூறு உண்டாக்குகிறாய் என்று சொல்லி அந்த வேத வசனம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் பேசுவது, இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருந்தால் இவற்றிலிருந்தெல்லாம் நாம் விடுதலை பெற்று அப்படிப்பட்ட பொல்லாத மக்களோடு நாம் உறவு கொள்ளாதபடி நாம் தேவ சமூகத்தில நாம் அமர்ந்திருந்து நாம் தேவனுக்கு நேராய் நம்முடைய வழிகளை நாம் திருப்பும் பொழுது
கத்த நம்முடைய வாழ்க்கையில அவர் உதவி செய்கிறவராய் இருக்கிறார். நீதிமொழிகள் 1:24-26 நம்ம வாசிக்க கேட்கலாம். நீதிமொழிகள் 1:24. நான் கூப்பிட்டும் நீங்கள் கேட்க மாட்டோம் என்கிறீர்கள். நான் என் கையை நீட்டியும் கவனிக்கவன் ஒருவனும் இல்லை. என் ஆலோசனை எல்லாம் நீங்கள் தள்ளி என் கழிந்து கொள்ளுதலை வெறுத்தீர்கள். ஆகையால் நானும் உங்கள் ஆபத்து காலத்தில் நகைத்து நீங்கள் பயப்படும் காரியம் வரும்போது ஆகாடியும் பண்ணுவேன். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய ஆலோசனைகளை, பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தைகளை நாம் தள்ளி அவருடைய கடிந்து கொள்ளுதலுக்கு நாம் வெறுக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய ஜெபத்திற்கு, நாம் ஆபத்து நாட்களிலே அவரை கூப்பிடுகிற கூப்பிடுதலுக்கு அவர் செவி கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி இந்த வசனத்திலே பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறதை நாம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். எசேக்கியல் 14:10 கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா தீர்க்கதரிசியினுடைய புத்தகத்தில் அநேக வார்த்தைகளை கர்த்தர் சொல்லுகிறார். நாம் நம்முடைய வழிகளை நாம் செவ்வைப்படுத்தாமல் இருக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய ஜெபத்திற்கு, ஆபத்து காலத்தில் நாம் அவரை நோக்கி கூப்பிடுகிற கூப்பிடுதலுக்கு அவர் செவி கொடுக்காமல் போகிறார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய வழியை கர்த்தருக்கு நேராக, பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய உள்ளத்துல அவர் சின்ன ஒரு காரியத்தை உணர்த்தும் பொழுது இது தவறு, நாம் ஒருவரிடத்துல பேசுகிற வார்த்தைகள் ஒருவேளை நமக்கு தெரியாம பேசிடலாம், ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய உள்ளத்துல அது தவறு என்று சொல்லி உணர்த்தும் பொழுது உடனே நாம் போய் அவர்களிடத்துல மன்னிப்பு கேட்க, அப்படிப்பட்ட பரிசுத்த ஆவியானவருடைய அந்த பிராம்ப்டுக்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது, நம்முடைய வழிகளை செவ்வைப்படுத்தும் பொழுது பரிசுத்த தேவன் நம்மை தொடர்ந்து, நம்மை அனுத்தினமும் அவர் நம்மை நடத்தி, அவர் நம்முடைய வாழ்க்கையில நம்மை விடுதலை செய்து நாம் தேவனை மகிமைப்படுத்தக்கூடியவர்களாய் கர்த்தர் மாற்றுகிறார். 3வது சங்கீதம் 50:14 வாசிக்கலாம். நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆமென், ஆமென். 3வது பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற ஆலோசனை, நாம் தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட வேண்டும். எப்பொழுதும் தேவனை நாம் ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய உள்ளத்துல, நம்முடைய சிந்தைகளில பரலோக தேவனுடைய பிரசன்னத்தை நாம் உணர வேண்டும். அவருடைய அன்பை நாம் எப்பொழுதும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நான் ஒருவேளை கார் ஓட்டி கொண்டு போகலாம், அல்லது சமையல் செய்கிற வேலையா இருக்கலாம், நாம் நடந்து செல்லும் போதா இருக்கலாம், எப்பொழுது என்றாலும் நம்முடைய உள்ளத்துல பரிசுத்த தேவனை ஸ்தோத்திரம் பண்ணி அவரை ஆராதித்து கொண்டே இருக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய ஜெபத்திற்கு, ஆபத்து காலத்தில் நாம் அவரை கூப்பிடும் பொழுது அவர் நம்மளோடு கூட இருந்து நம்மை விடுதலை செய்து நம்மை அவர் மகிமைப்படுத்தக்கூடியவர்களாய் அவர் நம்மை மாற்றுகிறார். நாம் எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்தரித்து கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில நாம் முறுமுறுக்கிற அந்த அனுபவத்திற்கு இடம் கொடுக்கவே கூடாது. இஸ்ரவேலுடைய வாழ்க்கையில அவர்கள் அநேக நேரங்களிலே தேவனுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறதை நாம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அநேக நேரத்துல சிலருடைய வாழ்க்கையில நீங்க பார்க்கும் பொழுதே, வரும் பொழுதே பிறரை குறித்து அவர்கள் பேசிக்கொண்டே வருவார்கள், வரும் பொழுதே முறுமுறுத்து கொண்டே வருவார்கள். அது ஒரு பொல்லாத ஆவி. அந்த முறுமுறுப்பின் ஆவியை துரத்திவிட்டு அப்படிப்பட்ட மக்களோடு நாம் ஐக்கியப்படாதபடி நாம் எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்தரித்து கொண்டிருக்க கர்த்தர் நம்மை அழைக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள், போராட்டங்கள் வரலாம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் விரும்பாத சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலே வரலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலும் நாம் தேவனுடைய அன்பை நினைத்து, அவர் நமக்காக பட்ட பாடுகளை நினைத்து, அவருடைய அன்பை நாம் நினைத்து நினைவு கூர்ந்து
நாம் அவரை ஸ்தோத்தரித்து அவரை ஆராதித்து அவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையை நாம் வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது சங்கீதம் 22 சங்கீதம் 3 வசனத்தை நாம் வாசிக்கலாம். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்க தேவரீரே பரிசுத்தர். இந்த 22 சங்கீதம் சங்கீதக்காரனாகிய தாவீதுக்கு பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை பாட்டை குறித்து அவர் வெளிப்படுத்துகிறதை நாம் இந்த வேத வசனத்திலே நாம் அறிந்து கொள்ளலாம். 1 வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது அங்கு தெய்வகுமாரனுடைய சத்தத்தை பரிசுத்த ஆவியானவர் அங்கு தாவீது ராஜாவுக்கு வெளிப்படுத்துகிறார். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி அவர் சிலுவையிலே சொல்லுகிற அந்த 4 வசனத்தை பரிசுத்த ஆவியானவர் தாவீது ராஜாவுக்கு வெளிப்படுத்துகிறார். தம்முடைய குமாரனாக இயேசு கிறிஸ்து உலக மக்களுடைய பாவத்திற்காக, நம்முடைய பாவத்திற்காக, நம்முடைய சாபங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் அடிக்கப்படுகிற அந்த சிலுவையின் காட்சியை பரிசுத்த ஆவியானவர் அவருக்கு வெளிப்படுத்துகிறார். தலையிலே முள்முடியை சூடினவராக தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் வேதனையின் உச்சக்கட்டத்திலே தெய்வகுமாரனாக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவருடைய சரீரமெல்லாம் கிழிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை, சரீரம் முழுவதிலும் இருந்து ரத்தம் வடிந்து கொண்டிருக்கிறது. இந்த வேத வசனம் சொல்லுகிறது அவருடைய எலும்புகள் எல்லாம் கட்டுவிட்டது என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. தன்னுடைய சரீரமே நிலை குலைந்த ஒரு நிலை அவருடைய நிலை. வேதனையின் உச்சக்கட்டத்திலே பரலோக தேவன் நமக்காக அவர் சிலுவையிலே அவர் தொங்கிக் கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் இந்த 3 வசனத்துல அவர் சொல்லுகிறார், நீ இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசம் பண்ணுகிறீர். அவர் சிலுவையிலிருந்து அவர் தேவனுக்கு விரோதமாய் ஒரு காரியங்களையும் அவர் பேசவில்லை, பிதாவுக்கு விரோதமாய் ஒரு காரியங்களையும் பேசவில்லை. தன்னுடைய சுத்தத்தை இந்த உலகத்திலே செய்து முடிக்க தன்னுடைய குமாரனை அனுப்பின தன்னுடைய பிதாவை அவர் ஆராதிக்கிறார். அவர் சொல்லுகிறார், நீர் பிதாவே, நீங்க இஸ்ரவேலின் துதிகளுக்குள் நீர் வாசம் பண்ணுகிறீர், நீர் பரிசுத்தர் என்று சொல்லி அவர் தேவனை ஆராதிக்கிறதை, தேவனை மகிமைப்படுத்துகிறதை இந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். வேதனையின் உச்சக்கட்டத்திலே தெய்வகுமாரனாகிய இயேசு அவர் பிதாவை அவர் கேட்கவில்லை, அவர் தேவனை ஆராதித்தார், தேவனை மகிமைப்படுத்தினார், தேவனை ஸ்தோத்திரம் பண்ணினார், ஸ்தோத்திரம் பண்ணினார். சங்கீதம் 22:4 நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது அங்கு கர்த்தர் சொல்லுகிறார், எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர் என்று சொல்லி தங்களுடைய இஸ்ரவேலர்களை அவர் நடத்தி வந்து அவர்களை விடுதலை செய்த அந்த அனுபவங்களை அவர் வேதனையின் உச்சக்கட்டத்திலிருந்து நினைவு கூர்ந்து அவர் தன்னுடைய வாயை திறந்து கர்த்தரை ஆராதிக்கிறார். அதோடு கூட 10 வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது சங்கீதம் 22:10 கர்த்தர் சொல்லுகிறார், கற்பத்திலிருந்து வெளிப்பட்ட போது உமது சார்பில் நான் விழுந்தேன், என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் நீர் என் தேவனாயிருக்கிறீர். கற்பத்திலே இயேசு கிறிஸ்துவை அழிக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து பிறந்த உடனே இயேசு கிறிஸ்துவை அழிக்க வேண்டும் என்று சொல்லி அங்கு பிசாசு பல காரியங்களை கொண்டு வந்த பொழுதிலும் கர்த்தர் பாதுகாத்து கொண்டார். சிலுவையின் உச்சக்கட்டத்திலிருந்து, வேதனையின் உச்சக்கட்டத்திலிருந்து தேவன் இயேசு கிறிஸ்து தன்னை கர்த்தர் நடத்தின பாதைகளை நினைத்து நினைத்து கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுகிறார். அப்படி அவர் ஸ்தோத்திரம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணி தேவனை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கும் பொழுது தேவனுடைய பிரசன்னம் சிலுவையில கார் இருளுக்குள் சென்ற தெய்வ குமாரன் மீது இறங்கி வந்தது. தெய்வ பிரசன்னம் இறங்கி வந்ததினால் இயேசு கிறிஸ்து சிலுவையில பிசாசை தன் காலின் கீழே அவர் நசுக்கினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
எந்த பிசாசு அவருக்கு விரோதமாய் அவருடைய வாழ்க்கையிலே பாவத்தை விதைக்க வேண்டும் என்று சொல்லி போராடினானோ அந்த பிசாசை இயேசு கிறிஸ்து தேவனை ஆராதித்ததின் நிமித்தமாய் தேவனுடைய சித்தத்திற்கு தன்னை பரிபூரணமாய் ஒப்பு கொடுத்ததின் நிமித்தம் பிசாசை அந்த சர்ப்பத்தை தன்னுடைய காலின் கீழே அவர் நசுக்கி போட்டார். அதனுடைய கிரியைகளை கர்த்தர் அழித்து போட்டார். தேவனுடைய கிறிஸ்து இயேசுனுடைய வார்த்தைக்கு கர்த்தர் செவி கொடுத்தார். நீங்க காஸ்பல்ல நீங்க வாசிக்கும் பொழுது கர்த்தர் இந்த நான்காவது வசனத்தை சொன்ன போது அதன் பிறகு அவர் எல்லா காரியங்களையும் அவர் சொல்லி கடைசியில் அவர் சொல்லுகிறார், முடிந்தது, நான் எல்லாவற்றையும் முடித்தேன். அங்கு திரைச்சீலை ரெண்டாய் கிழிந்து போகிறதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆபத்து காலத்தில் கிறிஸ்து இயேசு சிலுவையிலிருந்து தேவனை ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே இருந்ததினால தேவன் அவருடைய வார்த்தைக்கு அவர் செவி சாய்த்து அவரை மகிமைப்படுத்தக்கூடியவராய் கர்த்தர் அவரை மாற்றினார். நான்காவது ஒரு காரியம், சங்கீதம் 50:14 மீண்டும் வாசிக்கலாம். நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி. நாம் பொருத்தனைகளை நாம் செலுத்த வேண்டும் என்று சொல்லி இந்த வேத வசனம் சொல்கிறது. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சொல்லுகிற நான்காவது ஆலோசனை, நாம் பொருத்தனைகளை நாம் செலுத்த வேண்டும். தேவனுக்கு ஆபத்து காலத்துல பிரச்சனைகள் போராட்டங்கள் நமக்கு விரோதமாய் வரும் பொழுது அல்லது நம்முடைய குடும்பத்திற்கு விரோதமாய் வரும் பொழுது நாம் தேவ சமூகத்தில் நாம் பொருத்தனைகளை நாம் செலுத்தி நாம் தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார். நீங்க 1 Samuel 1:10-11 நாம் வாசிக்கலாம். 1 Samuel 1:10-11 அதற்கு முன்னே அவனை அறிந்தவர்கள் எல்லாரும் அவன் தீர்க்க தரிசிகளோடு இருந்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிறதை கண்டபோது 1 Samuel 1:10 அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தர் நோக்கி விண்ணப்பம் பண்ணி சேனைகளின் கர்த்தாவே தேவரே, உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைந்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன், அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். ஆமென், ஆமென். அன்னாள் இந்த காரியம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம். அங்கு தாயாராகி அன்னாள் தன்னுடைய வாழ்க்கையில தேவனை நோக்கி பல நாட்கள் பல வருஷங்கள் அவர்கள் கூப்பிட்டு இருப்பார்கள். தேவனை ஆராதிக்க குடும்பமாய் வந்த அந்த தாயார் ஒரு நாள் தெய்வ சமூகத்திலே அவர்கள் ஓடி போய் அவர்கள் தெய்வ சமூகத்திலே ஒரு பொருத்தனையே அவர்கள் எடுக்கிறார். ஆண்டவரே, நீர் எனக்கு ஒரு குமாரனை நீர் தருவீரானால் அந்த குமாரனை நான் உமக்காக நான் ஒப்புக் கொடுக்கிறேன், அவன் உமக்காக வாழ்வான், அவனுடைய தலையிலே சவரன் கத்தி போடுவதில்லை, அவனை நான் உம்முடைய சன்னதியிலே கொண்டு வந்து விடுகிறேன் என்று சொல்லி அந்த தாயார் தேவ சமூகத்தில பொருத்தனையோடு தன்னுடைய வாழ்க்கையில அவர்கள் அவரை நோக்கி கதறினார்கள். நாம் தொடர்ந்து அந்த வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது கர்த்தர் அந்த பொருத்தனையின் ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். ஆபத்துக்கள் அந்த தாயாருடைய வாழ்க்கையிலே இருந்தது. அவர்கள் பல வருஷங்கள் அந்த ஆசீர்வாதத்திற்காய் ஜெபித்தார்கள். ஆனால் இந்த பொருத்தனையோடு அவர்கள் செலுத்தி அவர்கள் ஜெபித்த அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு அவருடைய வாழ்க்கையிலே விடுதலையை கர்த்தர் கொடுத்து தேவன் அவர்களை மகிமைப்படுத்த வைத்தார் என்று சொல்லி நாம் தொடர்ந்து இந்த 1 Samuel
முதலாவது அதிகாரத்தை நாம் வாசிக்கும் பொழுது அறிந்து கொள்ளலாம். ஒருவேளை இன்றைக்கு அநேக நேரத்தில் நாம் சொல்லுகிறோம், நாம் சில காரியங்களுக்காக நாம் தேவ சமூகத்திலே நாம் ஜெபிக்கும் போது, ஆண்டவரே இந்த காரியம் செய்தா நீங்க செய்தீங்கன்னா நான் உங்களுக்கு இந்த காணிக்க கொடுக்கறேன், இந்த ரூபா கொடுக்கறேன், அல்லது இந்த இடத்துல நான் போய் சாட்சி சொல்றேன் என்று சொல்லி நாம் அநேக நேரத்தில் சொல்லுகிறோம். அது தேவன் நம்மிடத்துல எதிர்பார்ப்பது அல்ல. தேவன் நம்மிடத்துல எதிர்பார்ப்பது நாம் பரிபூரணமாய் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவரே உமக்காக நான் வாழ்வேன், உமக்காக ஆண்டவரே என்னுடைய பிள்ளைகளை உமக்காக நான் வளர்ப்பேன், உமக்காக நான் வளர்ப்பேன், உம்முடைய நாம மகிமைக்காக நான் வளர்ப்பேன். அப்படிப்பட்ட பொருத்தனைகளை தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார் பரிபூர்ணமா. இன்னைக்கு நாம் அநேக நேரத்துல நாம் சின்ன சின்ன பொருத்தனைகளை நாம் பண்ணி விடுகிறோம். இதை பண்றேன், அதை பண்றேன், அதுதான் இந்த வேத வசனம் சொல்லுகிறது. இந்த மலையில ஓடி திரிகிற எல்லாம் ஆடுகள் மாடுகள் எல்லாமே கர்த்தருடையது, எல்லாமே கர்த்தருடையது. நாம் நினைக்கிறோம் நாம் கொடுக்கிற காணிக்கையினால் தான் ஊழியம் நடக்கிறது என்று சொல்லி, இல்லவே இல்லை. தேவன் ஐஸ்வர்ய சம்பன், அவரால் ஊழியத்தை நடத்த முடியும், அவர்தான் ஊழியத்தின் சொந்தக்காரர். ஊழியம் என்பது கர்த்தருடையது, கர்த்தருடையது. நாம் சொல்லுகிற சாட்சிகள், ஒருவேளை முன்னாடி நின்று அநேக நேரத்துல நாம் சாட்சி சொல்றோம், அநேகருடைய சாட்சியை பார்த்தீங்கன்னா அந்த சாட்சியில் அவங்க பாதி தங்களையே அவர்கள் ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. அப்படி அல்ல, தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது ஒரு உண்மையான பொருத்தனை என்பது நாம் தேவனுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணி கொடுக்க வேண்டும். தாயாராகிய அன்னாள் குழந்தைக்காக அவர்கள் எதிர்பார்த்திருந்தார்கள். அந்த ஆசீர்வாதத்தை பெற்ற உடனே அந்த ஆசீர்வாதத்தை அப்படியே அவர்கள் தேவனிடத்திலே கொடுத்தார்கள். எந்த ஆசீர்வாதத்திற்காக ஏங்கி தவித்தார்களோ அதை தேவனிடத்திலே பரிபூரணமாய் அவர்கள் கொடுத்தார்கள் என்று சொல்லி வேத வசனம் சொல்கிறது. இன்னைக்கு நாம் தேவ பிள்ளைகளாகிய நாம் அப்படிப்பட்ட பொருத்தனைகளை நாம் தேவனுக்கு செலுத்த வேண்டும். பரிபூரணமாய் நம்மை ஒப்பு கொடுத்து, பரிபூர்ணமாய் நம்மை அர்ப்பணித்து நம் தேவ சமூகத்திலே நம்மை ஒப்பு கொடுக்கும் போது, கர்த்தர் ஆபத்து காலத்தில் நாம் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது நம்மை விடுதலை செய்து நம்மை மகிமைப்படுத்தக்கூடியவர்களாய் அவர் நம்மை மாற்றுகிறார். நாம் வாசித்த நான்கு ஆலோசனைகளை பரிசுத்த ஆவியானவர் இந்த வேத வசனத்திலே அவர் எழுதி வைத்திருக்கிறார். ஆபத்து காலத்திலே நாம் தேவனை நோக்கி கூப்பிட்டு நாம் தேவனால் விடுதலை பெற்று நாம் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்றால் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற நான்கு காரியங்கள், அவரோடு உடன்படிக்கை, அவருடைய இரத்தத்தினால் உடன்படிக்கை, அந்த உடன்படிக்கையின் பிள்ளைகளாய் நாம் மாற வேண்டும், நம்முடைய வழிகளை தேவனுக்கு நேராய் செவ்வைப்படுத்த வேண்டும், பரிசுத்த பாதையில பரிசுத்தத்திற்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும், மூன்றாவது நாம் எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்தரித்து கொண்டு எக்காலத்திலும் ஸ்தோத்தரித்து எக்காலத்திலும் தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும், நான்காவது பரிபூரணமாய் நாம் தேவனுக்கு பொருத்தனைகளை செலுத்தி நாம் நம்முடைய ஆசீர்வாதங்களை பரிபூரணமாய் பிள்ளைகளை பரிபூரணமாய் தேவனுக்கு ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை அவர் கேட்கிறார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் இந்த வாக்கு தத்தத்தை நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நிறைவேற்ற நாம் இருக்கிற இடத்துல முழங்காற்படிக்கிட்டு ஆண்டவரை நோக்கி பார்ப்பலாம். ஆண்டவரே என்னை விடுதலை செய்யும், என்னை விடுதலை செய்யும். இந்த காலை நேரத்துல எந்த ஒரு காரியமா இருந்தாலும் சரி, இந்த காரியத்துல எனக்கு விடுதலை வேண்டும் என்று சொல்லி நாம் நினைக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில நினைக்கலாம், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நினைக்கலாம், அல்லது சமுதாய வாழ்க்கையில பிறருடைய வாழ்க்கையில நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு. நாம் அவருடைய உடன்படிக்கையின் பிள்ளைகளாய் நாம் மாறும் பொழுது, நம்முடைய வழிகளை அவருக்கு நேராய் செவ்வையாய் மாற்றும் பொழுது, நாம் எப்பொழுதும் ஸ்தோத்திரம் பண்ணி தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கும் பொழுது நாம் தேவ சமூகத்திலே பொருத்தனைகளை நாம் செலுத்தி
நாம் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அவர் நம்முடைய ஜெபத்திற்கு அவர் பதில் கொடுக்கிறார். இந்த காலை நேரத்தில் உள்ளத்தில் ஆழத்தில் நாம் ஆராய்ந்து பார்ப்போம். தேவனுக்கு விரோதமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்த ஆண்டவரே அதை மாற்றும். உம்முடைய இரத்தத்தினால் என்னை ஒரு விசை கழுவி என்னுடைய வாழ்க்கையை உமக்கு நேராய் மாற்றும். என்னுடைய சிந்தைகளை உமக்கு நேராய் மாற்றும். என்னுடைய எண்ணங்களை உமக்கு நேராய் மாற்றும். உம்மை போல என்னை மாற்றும். கிறிஸ்து இயேசுவை போல என்னை மாற்றுங்க கர்த்தாவே. எப்பொழுதும் இயேசு கிறிஸ்துவை போல ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே இருக்க, கர்த்தரை ஆராதித்துக் கொண்டே இருக்கக்கூடிய அபிஷேகத்தை எனக்கு தாங்க. என்னுடைய வாயை துதியினால் நிரப்புங்க. என்னுடைய நாவு எப்பொழுதும் தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிற அபிஷேகத்தை நாவில தாங்க கர்த்தாவே. அந்த அக்கினி மயமான நாவு என்னை தொடட்டும். எப்பொழுது நான் தேவனை ஸ்தோத்தரித்து கொண்டிருக்கட்டும். கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்திரம் பண்ணட்டும். ஆண்டவரே, எப்பொழுதுமை துதித்து ஸ்தோத்தரித்து கொண்டிருக்கிற அந்த ஆவியை எனக்கு தாங்க. என்னுடைய வாயில துதியினால், துதியின் ஆடையினால் என்னை நிரப்புங்க ஆண்டவரே. அந்த அபிஷேகத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே, தாங்க ஆண்டவரே, தாங்க ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த ஜெபத்துல இணைந்து யார் யார் தங்களுடைய நாவை ஆண்டவரே துதியினால் நிரப்புங்க என்று சொல்லி ஜெபிக்கிறார்களோ, ஒவ்வொருவருக்குள்ளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம், துதியின் அபிஷேகம் இறங்கட்டும் கர்த்தாவே. கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரித்து துதிக்கக்கூடிய அபிஷேகம் இறங்கட்டும் கர்த்தாவே. அந்த அபிஷேகத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாங்க கர்த்தாவே, தாங்க கர்த்தாவே. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கை சுவையாக்கப்படட்டும் கர்த்தாவே. எங்களுடைய வாழ்க்கை பரிசுத்தத்திலே நடக்கட்டும் கர்த்தாவே. கிறிஸ்துவிலே பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்பட எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, என்னுடைய இரத்தத்துக்குள்ளே எப்பொழுதும் உடன்படிக்கைக்குள்ளே நாங்கள் நிலைத்திருக்க பரிசுத்த தேவன் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யுங்க கர்த்தாவே. ஆண்டவரே, பொருத்தனைகளை நாங்கள் செலுத்தி ஜெபிக்கக்கூடிய அபிஷேகத்தை, கிருபைகளை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாங்க கர்த்தாவே. இந்த ஜெபத்தில் இருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்தையும் உம்மை மகிமைப்படுத்தக்கூடிய குடும்பமாக, உம்முடைய நாமத்தை உயர்த்தக்கூடிய குடும்பமாக, உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தக்கூடிய குடும்பமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நீங்க மாற்ற நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. என்ன கட்டுகள், போராட்டங்கள், பிசாசின் கிரியைகள் இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அவைகள் எல்லாம் அழிந்து போக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவனுடைய விடுதலை, பரிசுத்த தெய்வ ஆவியானுடைய விடுதலை, பரலோக பிதாவின் விடுதலை, இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் திரியேக தேவனுடைய விடுதலை ஒவ்வொருவருக்குள்ளும் இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுடைய வாழ்க்கையில, அவருடைய குடும்ப வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் திரியேக தேவனுடைய பிரசன்னத்தினால் பரிபூரண விடுதலை இறங்கட்டும் கர்த்தாவே. ஒவ்வொருவரையும் உம்மை ஆராதிக்கக்கூடியவர்களாய், ஸ்தோத்திரம் பண்ணக்கூடியவர்களாய், உம்மை மகிமைப்படுத்தக்கூடியவர்களாய் பரலோக தேவனே மாற்றுங்க கர்த்தாவே. ஸ்தோத்தரிக்கிறோம், உமை ஆராதிக்கிறோம், உமை மகிமைப்படுத்துகிறோம். உம்முடைய துதியை சொல்லி வருகிறவர்களாய் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் மாற்றுகிறதற்காக மை ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. மை ஸ்தோத்தரிக்கிறோம், உமை மகிமைப்படுத்துகிறோம். கர்த்துடைய நாமம் உயர்த்தப்படட்டும், உயர்த்தப்படட்டும். உம்முடைய வார்த்தைகளின்படி எங்களுடைய வாழ்க்கை அமைத்து பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்பட எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோதரி. என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோதரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோதரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன்.